ஸ்ரீதர் சிசி கெமிஸ்ட்ரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 12 வகுப்பு வேதியியல் பாடம் 9 மின் வேதியியல். இந்த வீடியோவிலே மிக முக்கியமான கேள்வியான கோல்ராஷ் விதி மற்றும் கோல்ராஷ் விதியின் பயன்பாடுகளை பற்றி பார்க்கலாம். கோல்ராஷ் விதி, இங்கு பார்ப்பது ஒரு மின்கலம். இந்த மின்கலத்திற்குள் அளவிலா நீர்த்தலில் மின்பகுளி கரைசல் உள்ளது என கொள்வோம். அது முழுமையாக பிரிகையுற்று காணப்படுகிறது. மின்சாரத்தை பாய்ச்சும் பொழுது இந்த நேர் மற்றும் எதிர் அயனிகளானது அதற்கு எதிரான மின்சுமை கொண்ட மின்வாயிலை நோக்கி செல்வதன் காரணமாக மோலார் கடத்து திறனானது கிடைக்கிறது. இதை மனதில் கொண்டு கோல்ராஷ் விதியை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக சோடியம் இது ஒற்றை ஒற்றை இணைதிர மின்பகுளி. வலிமையான மின்பகுளி கரைசலில் முழுமையாக பிரிகையுற்று Na+ என்ற நேர் அயனியையும் Cl- என்ற எதிர் அயனியையும் பெறுகிறது. ஆக அளவிலா நீர்த்தலில் சோடியம் குளோரைடின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனானது அதன் பகுதி கூறு அயனிகளான Na+ அயனியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மற்றும் Cl- அயனியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இதுவும் லாம்டா, இதுவும் லாம்டா. இது அப்பர் கேஸ் லாம்டா, இது லோவர் கேஸ் லாம்டா என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எனவே கோல்ராஷ் விதியை பார்ப்போம். அளவில்லா நீர்த்தலில் ஒரு மின்பகுளியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பானது அதன் பகுதி கூறு அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இங்கு கவனிக்க வேண்டியது நேர் அயனிகள் ஒரு திசையிலும் எதிர் அயனிகள் அதற்கு எதிரான திசையிலும் ஒன்றை ஒன்று சாராமல் நகர்வதால் மோலார் கடத்து திறன் கிடைக்கிறது. அளவிலா நீர்த்தலில் ஒரு மின்பகுளியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பானது அதன் பகுதி கூறு அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன்களின் கூடுதலுக்கு சமம். எனவே கோல்ராஷ் விதியை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். தேர்வுக்கு மிக முக்கியம். அளவில்லா நீர்த்தலில் ஏஎக்ஸ் பிஒய் எனும் வாய்பாடு கொண்ட ஒரு மின்பகுளியின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் மதிப்பை எவ்வாறு கோல்ராஷ் விதிப்படி எழுதுவது என்பதை பார்க்கலாம். இங்கு நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற மின்பகுளியானது ஏஎக்ஸ் பிஒய் என்ற பொது வாய்ப்பாட்டை உடைய இது கரைசலில் முழுமையாக பிரிகையுறுகிறது என்றால் ஏ ஒய் பிளஸ் என்ற நேர் அயனியையும் பி எக்ஸ் மைனஸ் என்ற எதிர் அயனியையும் தரும். இந்த சமன்பாட்டை ஏ எக்ஸ் உள்ளதால் ஏ ஒய் பிளஸ்க்கு முன்பாக எக்ஸ் இட வேண்டும். இங்கு பி ஒய் உள்ளதால் பி எக்ஸ் மைனஸுக்கு முன்பாக ஒய் இட வேண்டும். தற்போது இது சமன் செய்யப்பட்ட சமன்பாடாக உள்ளது. இந்த சமன்பாட்டிற்கு கோல்ராஷ் விதியை பயன்படுத்தும் பொழுது அளவிலா நீர்த்தலில் ஏ எக்ஸ் பி ஒய்யினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறனானது அதன் பகுதி கூறு அயனிகளான ஏ ஒய் பிளஸ் மற்றும் பி எக்ஸ் மைனஸ் இவைகளுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறனின் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இதுவே கோல்ராஷ் விதிப்படி பொதுவான மின்பகுளிக்கான சமன்பாடா. கோல்ராஷ் விதியின் பயன்கள். கேள்வி எண் 1. அளவிலா நீர்த்தலில் வலிமை குறைந்த அமிலமான அசிட்டிக் அமிலத்தின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை எவ்வாறு கண்டறிவாய்? சென்ற வகுப்பிலே படித்தோம், வலிமையான மின்பகுளிக்கு கோல்ராஷ் சமன்பாட்டை பயன்படுத்தி பெறுகின்ற வரைபடத்தின் மூலமாக அளவிலா நீர்த்தலில் ஒய் எச்சில் அந்த நேர்கோடு எங்கு வெட்டுகிறதோ அதை பொறுத்து வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை கண்டறியலாம் அல்லவா? ஆனால் அளவிலா நீர்த்தலில் வலிமை குறைந்த அமிலத்திற்கு அவ்வாறு வரைபடத்தின் மூலம் கண்டறிய முடியாது. ஏன் முடியாது என்பதை பார்ப்போம். வலிமை குறைந்த அமிலத்தினுடைய மோலார் கடத்து திறனை ஒய் அச்சிலும் அதன் பல்வேறு செறிவுகளை எக்ஸ் அச்சிலும் கொண்டு வரைபடம் வரையும் பொழுது அதிக செறிவில் வலிமை குறைந்த மின்பகுளியினுடைய மோலார் கடத்து திறனானது மிகவும் குறைவாக உள்ளது. நீர்க்க நீர்க்க வலிமை குறைந்த அமிலத்தினுடைய பிரிகை வீதம் அதிகரிப்பதன் காரணமாக மோலார் கடத்து திறன் மதிப்பும் உயர்கிறது. அளவிலா நீர்த்தலில் அது உச்சபட்ச மதிப்பை அடைகிறது. ஆனால் ஒய் அச்சிற்கு இணையாக செல்லுகிறதே ஒழிய ஒய் அச்சில் எங்கும் வெட்டுவதில்லை. ஆக வலிமை குறைந்த மின்பகுளிக்கு அளவிலா நீர்த்தலில் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை நேரடியாக கண்டறிய இயலாது. எனவே கோல்ராஷ் விதியை பயன்படுத்தி எவ்வாறு கண்டறிவது என்பதை பற்றி பார்க்கலாம். அசிட்டிக் அமிலம், வலிமை குறைந்த மின்பகுளி பகுதி அளவே பிரிகையுறும். எனவே அசிட்டிக் அமிலத்தினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறன் ஆனது அதன் பகுதி அயனிகளான அசிட்டேட் அயனி மற்றும் H+ அயனியினுடைய வரம்பு நிலை மோலார்
கடத்து திறனினுடைய மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம் அல்லவா. இங்கு இந்த இரண்டு மதிப்புகளை நேரடியாக கண்டறிய இயலாது. எனவே வலிமை மிகுந்த மின்பகுதிகளான சோடியம் அசிட்டேட், ஹைட்ரோகுளோரிக் அமிலம் மற்றும் சோடியம் குளோரைடு ஆகியவற்றை கொண்டு இந்த இரண்டு மதிப்புகளையும் கண்டறியலாம். எவ்வாறு என்பதை பார்ப்போம். சோடியம் அசிட்டேட் ஆனது வலிமையான மின்பகுதி, அது நீர்த்தலின் போது முழுமையாக பிரிகையூறும். எனவே சோடியம் அசிட்டேட் மின்பகுதியின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் ஆனது அதன் பகுதி கூறு அயனிகளான அசிட்டேட் அயனி மற்றும் என்ஏ பிளஸ் அயனியின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனின் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமம். இது சமன்பாடு ஒன்றாக கொள்வோம். ஹைட்ரோகுளோரிக் அமிலமும் வலிமையான மின்பகுதி, இதுவும் கரைசலில் முழுமையாக பிரிகையூறும். எனவே ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் மதிப்பானது அதன் பகுதி கூறு அயனிகளான எச் பிளஸ் அயனி மற்றும் சிஎல் மைனஸ் அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனின் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது சமன்பாடு இரண்டாக கொள்வோம். மூன்று, சோடியம் குளோரைடு, இதுவும் வலிமையான மின்பகுதி, எனவே முழுமையாக பிரிகையூறும். என்ஏசிஎல்லின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனானது அதன் பகுதி கூறு அயனிகளான என்ஏ பிளஸ் மற்றும் சிஎல் மைனஸ் ஆகிய அயனிகளின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறனின் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும். இது சமன்பாடு மூன்று. ஒன்று மற்றும் இரண்டை கூட்டியும் சமன்பாடு மூன்றை கழித்தோமானால் என்ன நிகழ்கிறது என்பதை பார். பிளஸ் லாம்டா நாட் என்ஏ பிளஸ், இங்கு மைனஸ் லாம்டா நாட் என்ஏ பிளஸ், இவை இரண்டையும் கேன்சல் செய்வோம். அடுத்தது பிளஸ் லாம்டா நாட் சிஎல் மைனஸ் ஐயும் மைனஸ் லாம்டா நாட் சிஎல் மைனஸ் ஐயும் கேன்சல் செய்வோம். ஆக மீதம் உள்ளது லாம்டா நாட் CH3COOH மைனஸ் பிளஸ் லாம்டா நாட் H+. இவை இரண்டையும் இணைக்கும் பொழுது அசிட்டிக் அமிலத்தினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறனுடைய மதிப்பு கிடைக்கிறது. ஆக கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி வலிமை குறைந்த அமிலமான அசிட்டிக் அமிலத்தினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை கண்டறியலாம். இதுபோல கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி அளவில்லா நீர்த்தலில் வலிமை குறைந்த காரமான அமோனியம் ஹைட்ராக்சைடின் வரம்பு நிலை மோலார் கடத்து திறனை எவ்வாறு கண்டறிவது என்பதை பார்க்கலாம். அமோனியம் ஹைட்ராக்சைடு ஆனது வலிமை குறைந்த மின்பகுதி, இது நேரடியாக கண்டறிய இயலாது. எனவே அதனுடைய பகுதி கூறு அயனிகளான லாம்டா நாட் NH4 பிளஸ் மற்றும் லாம்டா நாட் OH மைனஸ் உடைய மதிப்புகளை இந்த மூன்று வலிமை மிகு மின்பகுதிகளை கொண்டு பெறலாம். அந்த மூன்று மின்பகுதிகள் அமோனியம் குளோரைடு, சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் குளோரைடு. இவைகள் அனைத்துமே கரைசலில் முழுமையாக பிரிகை உறுகின்ற காரணத்தினால் இவற்றினுடைய வரம்பு நிலை மோலார் கடத்து திறனின் மதிப்புகளை பெற முடியும். ஆக சமன்பாடு ஒன்று மற்றும் சமன்பாடு இரண்டை கூட்டியும் சமன்பாடு மூன்றை கழித்தோமானால் லாம்டா நாட் NH4 பிளஸ் மதிப்பும் பிளஸ் லாம்டா நாட் OH மைனஸ் மதிப்பும் கிடைக்கும். இவை இரண்டு மதிப்புகளை கூட்டினோமானால் அளவிலா நீர்த்தலில் அமோனியம் ஹைட்ராக்சைடின் வரம்பு நிலை மோலார் கடத்துத்திறன் மதிப்பை கோல்ராஸ் விதியை பயன்படுத்தி கண்டறியலாம். ஆக இந்த வீடியோவிலே கோல்ராஸ் விதி, கோல்ராஸ் விதியின் பயன்கள் போன்றவற்றை நன்கு புரிந்து கொண்டிருப்பீர்கள் என நம்புகின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.